ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான கச்சோரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லேயரில் உள்ள அந்த மாவை பிசைந்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவில் கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிய பிறகு நம்ம இந்த மாவில் எல்லா சைட்லேயுமே தடவி விட்டுடலாம். இதனால் மாவு காயாமல் இருக்கும். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 15 நிமிடம் இது இருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாமல் இதே போல் லைட்டாக குறக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரைத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். 1 நிமிடம் போல் இந்த எண்ணெயில் இதை நான் நல்லா வதக்கி விடுறேன். இதில் உள்ள பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 2 சிட்டிகை காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக 1 நிமிடம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலா எல்லாம் அந்த கடலை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2 நிமிடம் போல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போயிடும். அதே போல் மசாலா கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே இந்த பேன்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்த ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடியாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி போல் வந்தாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் இதே போல் நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் எப்போவுமே நல்லா திக்காக தான் இருக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து மறுபடியும் இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். கடைசியாக இதில் பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். லைட்டாக புளிப்பான சுவை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சை பழம் அரைச்சிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஆமச்சூர் பவுடரும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கச்சோரிக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி இது நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். ரொம்ப பெரிய சைஸில் உருண்டையாக இல்லாமல் பாருங்கள், இதே போல் மீடியம் சைஸில் கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவுலையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நல்லா ஆறிய பிறகு அதையும் நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவுலேருந்து 1 உருண்டை எடுத்து இதே போல் கை வச்சே நம்ம லைட்டாக விரித்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த ஸ்டஃபிங்ஸ், அதையும் நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு எல்லா சைட்லேயுமே இதே போல் நம்ம இழுத்து விட்டுட்டு அப்புறம் நல்லா சீல் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், எல்லாமே நல்லா சீல் ஆகிடும். இதனால் ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற நேரம் வெளியில் வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு சீல் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு. இனி இதை கை வச்சு லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இதே போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதான், இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஒரே நேரத்தில் 3-4 கூட போட்டு பொரித்து எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வெளியில் சீக்கிரமாக கறியிடும், உள்ளே சரியாக கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள், மேலே உள்ள சைடெல்லாம் லைட்டாக கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த கச்சோரியை நம்ம 1/2 மணி நேரத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சைடும் பாருங்கள், கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இதை நம்ம எடுத்துடலாம். கச்சோரி எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. உள்ள உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை நம்ம ஈவினிங் டீ டைம்ஸ் கூட சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான கச்சோரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.